கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரு கூம்புகள் இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் இரு மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. இரு கூம்பு அப்படின்னு சொல்லிட்டாலே முத அதனுடைய ஆரத்தையும் உயரத்தையும் என்ன நீங்க அஸ்யூம் பண்ணணும். இப்ப எப்படின்னா கவனி முதல் கூம்பு புரியுதா, முதல் கூம்பு ரைட்டா, ஆரம் என்னன்னா R1, உயரம் H1 என்க. இல்ல சென்டென்ஸா எழுதணும்னாலும் எழுதலாம். R1, H1 என்பன முதல் கூம்பின் ஆரம் மற்றும் உயரம் என்க. கொஞ்சம் இது ஈஸியா இருக்குன்றதுனால அப்படி எழுதுறேன். அடுத்து என்னது, இரண்டாம் கூம்பு ஆரம் என்ன R2, உயரம் என்ன H2 என்க ரைட்டா. இப்ப இந்த H2-வை தான் அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இரண்டாம் கூம்பின் உயரம் புரியுதா, இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல், முதல் கூம்பின் உயரத்தை போல் இரு மடங்கு. இதுதான் மெயின். அதனால இங்க எழுதிடுறோம் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. அப்ப விகிதம்னா என்ன சொல்லலாம் நம்ம, அப்ப முதல் கூம்பின் கன அளவு, முதல் கூம்பின் கன அளவு பை இரண்டாம் கூம்பின் கன அளவு, இரண்டாம் கூம்பின் கன அளவு. கொஞ்சம் நீங்க ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் அழகா எழுதி கொடிக்கணும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல கவனி, முதல் கூம்பின் கன அளவு டிவைடட் பை இரண்டாம் கூம்பின் கன அளவு. இப்ப இவங்க என்ன கொடுத்திருக்கிறாங்க, 2:3 கொடுத்திருக்கிறாங்க. அப்ப 2/3 நீக்கேட் பண்ணிக்கணும் புரியுதா. இப்ப நல்ல கவனி, முதல் கூம்பின் கன அளவு ஏன் இந்த படத்தை இங்க வச்ச அப்படின்னா நான் தான் சொன்னல, நமக்கு ஒருவேளை ஃபார்முலா மறந்துட்டா கூட இந்த படம் உன் ஞாபகத்துல வந்துச்சுன்னா உருளையின் கன அளவில் 1/3 ஒரு கூம்பு பாரு. இந்த ரோஸ் கலர் தான் கூம்பு, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர்ல கொடுத்துருப்பாரு. அப்ப ஒரு கூம்புன் போது இந்த வெறும் ரோஸ் கலர் அப்படின்னாலும் வெறும் இதுதான். அப்ப இது 3:1 இது ஞாபகத்துல இருக்கணும்ன்றதுக்காக இந்த படத்தை வச்சிருக்கேன். அப்ப இங்க என்ன எழுதலாம், 1/3 πr²h டிவைடட் பை 1/3 πr²h. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், R1 H1, இங்க R2 H2 கரெக்டா அடிக்கணு, ஆனா ஈக்குவல் டு 2/3. இந்த H2 என்னன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இந்த H2 என்னது, 2H1. அதனால நீ மறுபடியும் எழுதும் போது என்ன, இப்ப கவனி 1/3 கேன்சல் ஆயிடும், வேற கலர்ல வச்சு 1/3 கேன்சல் ஆயிடுச்சு, பையும் பையும் கேன்சல் ஆயிடுச்சு புரியுதா அடிக்கண்ணு. இத கேன்சல் பண்ணிட கூடாது புரியுதா, இத கேன்சல் பண்ணிட கூடாது. ஏன், ஆரங்களின் விகிதம் காண்க அவங்க கேட்டிருக்காங்க, ஆரங்களின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஹெச் இங்க கொடுத்திருக்கிறாங்க என்னன்னு, அதனால அதை அடிக்க கூடாது. அடுத்தது இப்ப R1² ரைட்டா, அடுத்த என்னது H1 டிவைடட் பை R2² இந்த H2 இருக்கா, நான் பாக்ஸ் போட நீ போடாத பரிச்சையில H2 இங்க என்னன்னு பாத்துருக்கோம், 2H1 புரியுதா, ஈக்குவல் டு என்னது 2/3. இப்ப இந்த H1 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும் புரியுதா, புரியுதா புரியலையா. இப்ப R1² டிவைடட் பை R2² ஈக்குவல் டு 2/3. நல்லா கவனிங்க, இங்க என்ன இருக்கு, வகுத்தல் இருக்கா இந்த 2, அப்ப இங்க என்ன ஆகும், பெருக்கல் அப்படின்னா 2/1 அர்த்தம். அப்ப என்ன வரும் இங்க நமக்கு, R1² டிவைடட் பை R2² ஈக்குவல் டு 2 4 4/3.
இப்ப நமக்கு என்ன வேணும், ஆரங்களின் விகிதம். இங்க வர்க்கம் இருக்குது, அப்ப இதுக்கு ரூட் எடுக்கலாமா? ஆர் ஒன் பை ஆர் டூ அப்படின்னா இது என்ன வரும், ரூட் நாலு பை ரூட் மூணுன்னு வரும், கரெக்டா? அப்ப ஆர் ஒன் பை ஆர் டூ ஈக்குவல் டு ரூட் நாலுன்னா என்ன அடிக்கணும், ரூட் நாலு ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் ரெண்டு பெருக்கல் ரெண்டு, ரெண்டு ரெண்டுக்கு ஒரு ரெண்டு எடுப்போம், அப்ப ரெண்டு, புரியுதா? அடுத்தது என்னது, ரூட் மூணு அப்படியேதான், கரெக்டா? அப்ப விகிதம் என்னது, ஆர் ஒன் ஈஸ்ட் ஆர் டூ ஈக்குவல் டு டூ ஈஸ்ட் ரூட் த்ரீ, இவ்வளவுதான்டா கண்ணா, புரிஞ்சுதா? வேணும்னா எழுதிக்கோ, ஆரங்களின் விகிதம் ஈக்குவல் டு, ஆரங்களின் விகிதம் ஈக்குவல் டு இத ஆன்சர், புரியுதா? புரிஞ்சுதா புரியலையா? ரெண்டு ஈஸ்ட் ரூட் மூணு, வேற ஒண்ணும் கிடையாது, நல்லா புரிஞ்சுது அடிக்கணும். இந்த ஃபார்முலா மட்டும் மறக்காதடா கண்ணா, கூம்பு தெரியலனாலும் உருளையின் கன அளவை ஞாபகம் வச்சுக்கோ, பையா அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம், அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம், அப்ப பையார் ஸ்கொயர் ஹெச், இத கொண்டு வந்துட்டீங்கன்னா இதுல மூன்றில் ஒரு பங்குன்றது உனக்கு நல்ல ஞாபகம் வரும், சரியா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.